ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான ராஜ்மா கிரேவி. பஞ்சாபி தாபா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ராஜ்மா கிரேவி. சப்பாத்தி, ரோட்டி, பூரியோட சாப்பிட்றதுக்கு ஒரு பக்காவான சைட் டிஷ். ரைஸோடவும் நல்லாயிருக்குங்க. நல்ல ஜீரா ரைஸ், புலாவோட எல்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த ராஜ்மா கிரேவி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நார்த் இண்டியன் டிஷ்ஷஸில் இது ரொம்ப ஒரு பாப்புலரான கிரேவிங்க. தாபா ரெஸ்டாரண்ட்ஸில் சுட சுட இந்த ராஜ்மா கிரேவி பரிமாறி மேலே கொஞ்சம் வெண்ணையை வச்சு தருவாங்க. அந்த வெண்ணெய் அந்த சூடான கிரேவியில் உருகி கலந்துரும். அதுக்கப்புறம் அந்த கிரேவியை சப்பாத்தி ரோட்டியோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு வா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் இந்த ராஜ்மா கிரேவியை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. இது ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி தாங்க, நம்ம ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ராஜ்மாவில் நல்ல ப்ரோட்டீன் சத்து இருக்குது, ஸோ அடிக்கடி நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இங்கே 200 கிராம் அளவுக்கு ராஜ்மாவை நல்லா ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துருக்கோங்க. ராஜ்மா மினிமம் ஒரு 8 to 10 மணி நேரம் ஊற வச்சுட்டு தான் நம்ம சமைக்கணும். இப்போ ஊறி ரெடியாக இருக்கிற ராஜ்மாவை நம்ம குக்கரில் சேர்த்துருவோம். தண்ணியை வடிச்சிட்டு கம்ப்ளீட்டாக குக்கரில் சேர்த்தாச்சு. ராஜ்மா வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே கிட்டத்தட்ட 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். இப்போ குக்கரை ஸ்டவ்வில் வச்சு விட்டு குக்கர் மூடியை போட்டு வெயிட் வச்சு 6 to 7 விசிலுக்கு நம்ம வேக வச்சுக்கணும். அப்போ தான் அந்த ராஜ்மா நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வரும். கொஞ்சம் மசிக்கிற பக்குவத்துக்கு நம்ம வேக வச்சுக்கணும். ஸோ இருக்கட்டுங்க, 6-7 விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், பர்ஃபெக்டாக ராஜ்மா நல்லா ஜம்முன்னு வெந்திருக்கு. பாருங்கள், நல்லா மசிக்கிற பக்குவத்துக்கு வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்திருக்கணும், பர்ஃபெக்டாக வெந்திருக்குங்க. இப்போ கரண்டி வச்சு லைட்டாக அழுத்தி கலந்து விடுங்க. கொஞ்சம் பருப்புகள் அப்படியே மசிஞ்சு நிற்கட்டும். இப்போ நம்ம கிரேவியை தாளிச்சுட்டு மற்ற என்னென்ன வேணும்னு பார்த்துடலாங்க. 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன், பட்டர். தாபா ரெஸ்டாரண்ட்ஸில் இந்த ராஜ்மா கிரேவியை வெண்ணெய் சேர்த்து தாளிப்பாங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே நான் அதே மாதிரி தாளிக்கிறேன். வெண்ணெய் வந்து பெஸ்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும், அந்த பர்ஃபெக்டான டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் இல்லைனா ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருவோம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு கொஞ்சம் வாசனை வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. வெங்காயம் நல்ல கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். ஸோ நல்லா கொஞ்சம் பொறுமையாக வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா முழுமையாக வதங்கி வரட்டும். பாருங்க, வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஸோ பொறுமையாக 1-2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாங்க. 1-2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி, அடுத்ததாக 1-2 டீஸ்பூன் அளவுக்கு காரமான மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக, அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, கொரியாண்டா பவுடர், கூடவே கரம் மசாலா பொடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாங்க. 2 பச்சை மிளகாயை லைட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த பச்சை மிளகாய் ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டி சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் அரைச்ச தக்காளி விழுது சேர்த்துக்குவோம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிறேன். ஸோ கிரேவி நம்மளுக்கு நல்லா திக்காக கிடைக்கும். இங்கே தக்காளி வந்து நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறோம். ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா பச்சை வாசனை போக்குற வரைக்கும் நல்லா சுருளாக வதக்கிக்கணும். தக்காளி நல்லா ஈஸி அண்ட் குயிக்காக வதங்கி வர்றதுக்கு நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்து விட்டுறலாங்க. ஸோ குயிக்காக வதங்கிடும். நான் இங்கே கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ராஜ்மா வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கிறோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அப்படியே அந்த தண்ணியோட தான் ராஜ்மாவை நம்ம கிரேவியில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கிருச்சு, நல்லா சுருளை வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம். நான் இங்கே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரட்டும்.
பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற ராஜ்மாவை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். இந்த தண்ணியோடவே அப்படியே சேர்த்து விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த அளவுக்கு தண்ணி போதும். இது கொதிச்சு கெட்டியாகும்போது சப்பாத்தி ரொட்டிக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டுட்டோம்னா சலசலன்னு போயிடும். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ராஜ்மா கிரேவி சப்பாத்திக்கு செய்கிறேன். ஸோ கொஞ்சம் திக்கன் க்ரீமியாக இருக்கணும் கிரேவி, அதனால் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. சப்பாத்தி ரொட்டிக்கு செய்கிற கிரேவியில் கொஞ்சமாக அந்த சர்க்கரை சேர்க்கும் போது அந்த ஸ்வீட் டச்சு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு அகைன் ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்க விடுவோம். ஃபைனலி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான சத்தான ராஜ்மா கிரேவி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. அங்கே எண்ணெய் பிரிஞ்சு பக்காவாக நல்ல கமகமன்னு வாசனையோட ராஜ்மா கிரேவி ஜம்முன்னு இருக்குங்க. இதை ஒரு சர்விங் பவுலுக்கு நல்லா மாற்றி விட்டு மேலால் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்து நம்ம பரிமாறும்போது வா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்தி ரொட்டியோடு சாப்பிட்றதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான கிரேவி, நல்ல ப்ரோட்டீன் சத்து நிறைந்த கிரேவி. இது மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபியும் கூட. செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு இந்த கிரேவி ரொம்பவுமே பிடிக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.